விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாக ஒரு கடினமான வேலையை முடிப்பது, ஒரு உயர்ந்த லட்சியத்தை சாதிப்பது, இதற்கெல்லாம் சொல்லும்போது பகிரத பிரயத்தனம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். பகிரதன் ஒரு பெரிய உயர்ந்த லட்சியத்திற்காக தவம் இருந்தான் என்பதனால் அதை சொல்கிறோம். அந்த கதையிலே பல படிப்பினைகளும் நமக்கு இருக்கிறது. அந்த கதையை தெரிந்து கொண்டால் அந்த படிப்பினைகளையும் நாம் தெரிந்து கொண்டு விடலாம். பகிரதன் தவம் செய்தான். எதற்காக தவம் செய்தான்? கபில முனிவர் என்று ஒருவர் இருந்தார். அவர் இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்து விட்டார். ஆனாலும் கொஞ்ச காலம் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் ஏதாவது செய்தால் வினை ஏற்பட்டுவிடும் என்பதால் சும்மா இருப்பது என்று முடிவு செய்து அவர் உறங்க சென்று விட்டார். ஒரு குகைக்குள்ளாக சென்று பாதாள உலகத்திலே உறங்க சென்று விட்டார். அங்கு சென்று உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு ஏற்பாடை செய்து வைத்து விடுகிறார். யாரேனும் வந்து நம்மை தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்பதற்காக சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். சதன மகாராஜா என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை வந்தது. அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சகல உலகங்களுக்கும் சகல திசைகளிலும் ஒரு குதிரையை அனுப்பி வைப்பார்கள். அந்த குதிரையை யாராவது கட்டி போட்டால் அவரோடு யுத்தம் செய்து அந்த ராஜா ஆனவன் வெற்றியை நிலைநாட்ட வேண்டும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிபந்தனை. அப்படி அவருடைய குதிரையானது பல லோகங்களுக்கும் சென்று வருகிறது. அதே போலவே பாதாள லோகத்திற்கும் வருகிறது. அங்குதான் கபில முனிவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போது அந்த குதிரைக்கு பாதுகாப்பாக அந்த மகாராஜாவினுடைய 6000 புதல்வர்களும் வருகிறார்களாம். கபிலர் உறங்கி கொண்டிருக்கிறார். இவர்கள் சும்மா இருந்திருக்கலாம். கபில முனிவரை போய் எழுப்பி இருக்கிறார்கள். அவர் எழுந்திருக்கவில்லை. கொஞ்சம் அதிகமாக தொந்தரவு செய்திருக்கிறார்கள். அவர் கோபம் கொண்டு கண் விழித்தார். அவர் பார்வையிலிருந்து புறப்பட்ட நெருப்பு 6000 பேரையும் பஷ்பமாக்கிவிட்டது. 6000 பேரும் சாம்பலும் அந்த இடத்திலே கிடக்கிறது. பாதாள லோகமே சாம்பல் தீவாக இருக்கிறது. அதன் பின்பு அந்த சதர மகாராஜாவிற்கு பின்பு அந்த வரிசையில் வம்சாவளியில் பலர் வந்தார்கள். ஆனால் அவர்கள் யாருக்குமே, அந்த முன்னோர்களுக்கு, இறந்து போன 6000 பேருக்கு முக்தி ஏற்பட வேண்டும் என்பதற்கான எந்த பிரயத்தனத்தையும் அவர்கள் செய்யவில்லை, அல்லது செய்தார்கள், அவர்களால் முடியவில்லை. காரணம், கங்கையை கொண்டு வந்து அங்கே அவர்களுக்கு சாந்தி செய்தால் அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் மேலுலகத்திற்கு சென்றுவிடும் என்றதாக சொன்னார்கள். அது யாராலையும் முடியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது கங்கையானவள் ஆகாயத்தில் ஓடுகிற நதியாக இருந்தால் பூலோகத்தில் இல்லை. பகிரதன் என்பவன் வந்தான். அவன் என்ன நினைத்தான்? தன் முன்னோர்களுக்கு எப்படியானாலும் அதை செய்துவிட வேண்டும். அவர்களை திருப்திப்படுத்தி சாந்திப்படுத்தி அவர்களை மேலுலகத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று விரும்பினான். அதற்கான முயற்சியாக அவன் தவம் செய்ய ஆரம்பித்தான். கங்கையை நோக்கி அவன் தவம் செய்தான். தவம் செய்து கொண்டே இருக்கிறான். கடுமையான தவம். அவனுடைய தவத்திலே கங்கையும் மனம் இறங்கினாள். இறங்கி வருகிறாள். இறங்கி வந்து, நான் செய்கிறேன், நான் வருகிறேன், பூலோகத்திற்கு வருகிறேன், ஆனால் நான் வருகிற பிரவாக வேகத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. எனவே என்ன செய், நீ அதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடை செய், நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லுகிறேன். சிவபெருமான் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு பகிரதனுடைய அந்த முயற்சி மீது ரொம்பவே மரியாதை ஏற்படுகிறது. அவர் என்ன நினைத்தார்? நான் சடையிலே தாங்கிக் கொள்ளுகிறேன். சடையில் விழுந்து பின் பூமியில் நீர் விழுகிற பொழுது அந்த வேகம் குறையும் என்பது தான் அதில் இருக்கிறது. ஆனால் கங்கை என்ன நினைத்தாள் தெரியுமா? நம்மளுடைய வேகத்தை சிவன் எப்படி தாங்குகிறார் என்பதை பார்த்து விடுவோம் என்று ஒரு கணம் அகங்காரமாக நினைத்தாள். அவள் விழுந்தாள். அவர் சடையை சாய்த்தார். சடையில் கங்கை விழுந்தாள். கங்கை சடையிலேயே சிக்கிக் கொண்டாள். ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக பகிரதன் பூலோகத்தில் காத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் சிவபெருமானனுடைய வேண்டுகிறான். அவன் சிவபெருமானை நோக்கி வேண்டுகிறான். சிவபெருமானே, நான் எதற்காக தவம் இருந்தேனோ அது இப்பொழுது நிறைவேறவில்லை. தாங்கள் சடையில் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், அந்த கங்கையை கொஞ்சம் கீழே அனுப்பித்தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டார். சிவபெருமானும் அதற்கு இசைந்தார். மெல்லமாக கங்கையை இந்த பூலோகத்திலும் அதன் பின் பாதாள லோகத்திலும் ஓடுமாறு பணித்தார். சரி, அப்பொழுதாவது கங்கை தன்னுடைய அகங்காரத்தை விட்டு கொஞ்சம் அடக்கமாக ஓடியிருக்கிறாள். ஆனால் அவள் ஓடி வந்த வேகம் பூலோகத்தில் இருக்கிற பலவற்றையும் அடித்து கொண்டு வந்தது. ஜானு என்கிற ஒரு முனிவர் இருந்தார். அவர் உலக நன்மைக்காக யாகம் செய்வதைத் தவிர வேறு எந்த பணியும் அவருக்கு கிடையாது. அவர் யாகம் செய்து கொண்டிருந்தார். கங்கை அனைத்தையும் அங்கிருந்து அடித்து சென்று விட்டாள்.
அவருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் என்ன நினைத்தார், அந்த கங்கையை முற்றிலுமாக அப்படியே குடித்து விட்டார். முனிவர்கள் எல்லாம் சிறியவர்களாக இருப்பார்கள், பார்ப்பதற்கு சாதுவாக இருப்பார்கள். அவர்களுக்கு கோபம் வருகிற பொழுது அவர்கள் சாத்தியமற்ற விஷயங்களை செய்து விடுவார்கள். அப்படிதான் அகத்தியர் கதையிலே காவேரி மாட்டிக்கொண்டதை பார்த்தோம். இங்கே கங்கையை ஜானு முனிவரிடம் மாட்டிக்கொண்டார். இப்பொழுது என்ன நடக்கிறது, மீண்டும் பகிரதன் போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறான். ஐயா, என்னுடைய முன்னோர்களுக்காக நான் செய்த தவம் இது, நீங்கள் தயவு செய்து ஓடவிட வேண்டும் பாதாளம் லோக்கி என்று வேண்டுகிறார். ஜானு நினைக்கிறார், இந்த காலத்திலே வாழ்கிற காலத்திலேயே பெற்றோரை தவிக்க விடுகிறவர்கள் நிறைய இருக்கிற பொழுது இவன் என்றைக்கோ இறந்து போன முன்னோர்களுக்காக இவ்வளவு சிரமப்படுகிறானே என்று கங்கையை விடுவித்தார். கங்கை தன்னுடைய அகங்காரம் அடங்கி பாதாள நோக்கி ஓட ஆரம்பித்தாள். அப்போதிருந்துதான் நீரானது பள்ளத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தது என்று சொல்லுவார்கள். இந்த கதையிலே பகிரதனனுடைய முயற்சி பலித்தது. அவனுடைய அந்த வெற்றியானது எதில் இருக்கிறது என்றால், தொடர்ந்து அவனுடைய முயற்சியிலே இருக்கிறது. அவனுடைய முயற்சியை குலைப்பதற்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், வெளியிலிருந்து ஏகப்பட்ட முயற்சிகள் நடந்தது. கங்கையினுடைய ஈகோ ஒரு இடத்துல இதாகிறது, சிவபெருமானினுடைய வலிமை ஒரு இடத்துல தடையாக இருக்கிறது, ஒரு முனிவரினுடைய தவ வலிமை தடையாக இருக்கிறது. அனைத்தையும் அவன் தன்னுடைய நம்பிக்கையினாலும் தன்னுடைய விடாமுயற்சியினாலும் வெற்றி கொண்டு விட்டான். பகிரத பிரயத்தனம் செய்வது என்பது ஒரு செயலை விடாமல் செய்வதை சொல்வதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை. நம் வாழ்க்கையிலே அனைத்து முயற்சிகளிலும் பகிரத பிரயத்தனம் ரொம்பவே அவசியம். நாம் தொடர்ந்து முயல்வோம், அனைத்திலும் வெற்றி பெறுவோம். மீண்டும் மற்றும் ஒரு அதிகாலை சுபவேளையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. வணக்கம்.